அங்கே ஏற்கனவே மாண்டஸ் புயல் மகாபலிபுரத்திலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த மாண்டஸ் புயலால் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்கரை சாலையில் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பேருந்து போக்குவரத்து சேவையானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் இந்த மகாபலிபுரத்திலிருந்து பாலவாக்கம் வரையிலான நெடுந்தூரமாக இருக்கக்கூடிய கடல் சார்ந்த பகுதிகளில் முற்றிலுமாக மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாண்டஸ் புயலின் காரணமாக கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக தொடர்ந்து கடலோர பகுதிகளில் வந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து மகாபலிபுரம் வரும் வலையிலான அனைத்து பகுதிகளிலுமே கிழக்கு கடற்கரை சாலையில் பயணிக்கும் பொழுது அனைத்து சாலைகளிலுமே தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. அதே சமயம் பலத்த சூறைக்காற்றும் வீசி வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதிகளில் மின் இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பேருந்து போக்குவரத்து சேவையும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகாரிகள் வந்து தீவிர கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த மாண்டஸ் புயலின் எதிரொலியாக அனைத்து கடற்கரைகளிலும் கடுமையான கடல் சீற்றம் வந்து காணப்படுகிறது. குறிப்பாக பாலவாக்கம், நீலாங்கரை, கொட்டிவாக்கம், உள்ள கோவளம் உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகளிலுமே கடல் சீற்றம் அதிகமாகவே காணப்படுகிறது. வழக்கத்தை விட அதிகமாக 10 முதல் 15 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பி வருகிறது. மேலும் பல்வேறு பகுதிகளில் கடல் நீரானது பகுதியை விட்டு சுமார் 5 அடி முதல் வெளியில் வந்துள்ளது. இதன் காரணமாக மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு இந்த பகுதிகளில் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதிகளில் வந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் சாலைகள் முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. ஒருபுறம் பேருந்து போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெருக்கள் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. அங்கே ஏற்கனவே